ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேஷனில் வாங்குகிற டீ தூளை வச்சு எப்படி சுவையான டீ வந்து போடலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து ரேஷனில் வாங்குகிற டீ தூள் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, அதனாலே அது வாங்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம ரேஷனில் வாங்குகிற டீ தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து எப்படி வந்து சுவையாக மனமாக வந்து டீ போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அதில் வந்து ஒரு 5 பொருள் வந்து சேர்க்க போகிறேன் நான். அதை என்னென்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ரேஷனில் வாங்குகிற டீ தூளை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எப்போதுமே நான் வந்து ரேஷனில் வந்து டீ தூள் வந்து வாங்குவேன். கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு ஏவிடி பிராண்டு டீ தூள் தான் நான் எப்போதுமே வாங்குறது. அது கூட ரேஷனில் வாங்குகிற டீ தூள் இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா கலந்து வச்சுப்பேன். இது 100 கிராம், அது 100 கிராம், மொத்தம் வந்து 200 கிராம் டீ தூள். இது ஃபஸ்ட்டு பொருளாக நான் கடையில் வாங்குகிற டீ தூள் வந்து எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் எந்த பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை இந்த ரேஷன் டீ தூள் கூட வந்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த 2 டீ தூளுமே வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எப்போதும் போல் ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரேஷன் டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாசனை இருக்காது, டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. அதனால தான் வந்து நம்ம கடையில் வாங்குகிற டீ தூள் கூட வந்து இதை வந்து கலந்துக்கலாம். இந்த டீ தூளை வச்சு ஒரு தடவை டீ போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இது கூடவே வந்து இன்னும் ஒரு 4 பொருள் வந்து சேர்த்து நீங்கள் கலந்து டீ போட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி அதுக்கு எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 7, ஒரு 3 துண்டு பட்டை, அப்புறமா ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். சுக்கு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இஞ்சி கூட வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா இது கூட வந்து சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டீ போடும்போது இஞ்சி அப்படியே தட்டி கூட வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி சுக்கு இருக்கிறனால நான் சுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் நான். இந்த 4த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கு அப்படியே போட்டால் வந்து மையாது, அதனால் லைட்டாக வந்து தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்லா வந்து மாவு மாரிலாம் பவுடர் ஆகாது, கொஞ்சம் குறைக்குறன்னு தான் இருக்கும். இப்போ இந்த பவுடர் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா டீ தூளில் கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஏன் தனித்தனியாக ஸ்டோர் பண்ண சொல்லலன்னா, வீட்டில் எல்லாருமே வந்து மசாலா டீ விரும்பி குடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு வெறும் டீ கூட வந்து விரும்புவாங்க. அதனால தான் வந்து நான் தனித்தனியாக வந்து கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு ஒன்றாவே கலந்து வச்சுக்கிறதாலும் உங்களுடைய விருப்பம்தான். டீ போடும்போது இந்த டீ தூள் கூடவே கொஞ்சமாக வந்து இந்த மசாலா பவுடர் வந்து சேர்த்து போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து டீ போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு மட்டும்தான் வந்து நான் போட்டு குடிக்க போகிறேன். ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். அதில் தேவையான அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அதில் வந்து கொஞ்சமாக நான் இந்த மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து அதிகமாக வாசனை வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும். டீ தூள் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கட்டும். அதை ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன், அதனால் டீ தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இதில் நான் சர்க்கரை சேர்க்குறதுனால டீ தூள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இதே நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரைலாம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா டீ தூளோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவே நல்லா வந்து கலர் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை கருப்பட்டிலாம் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா டைரெக்ட் அதுமாரி கொதிக்கும் போது வந்து சேர்த்துடாதீங்க, பாக்கெட் பேலாக இருந்தால் டக்குன்னு வந்து தெரியறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் டீலாம் போட்டு வடிகட்டினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் நான் சேர்த்துருக்கிற பால் வந்து பசும்பால் தான், ஆல்ரெடி வந்து காய்ச்சின பால் தாங்கிறதுனால ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து கொதி வந்தால் போதும். இதே நீங்கள் பாக்கெட் பால் ஃப்ரெஷ்ஷான பால் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து அந்த டீ தூள் நம்ம போட்டிருக்கிற மசாலா அதெல்லாம் எல்லாமே அடியிலே வந்து தங்கிடும். நம்மளுக்கு டீ வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த வலையில் வந்து ரொம்ப ஈஸியாக இறங்கிடும். வடிகட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் சேர்த்து நீங்கள் ஆற்றிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் போட்டதுனால கொதிக்கும் போதே வந்து நான் போட்டுக்கிட்டேன். அப்படி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக பால் வச்சுட்டு அது கூட டீ தூள் இந்த மசாலா போட்டு வந்து சேர்த்துட்டு கூட நீங்கள் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த ஸ்டைலில் டீ போடுவீங்களோ அந்தமாதிரி போட்டுக்கோங்க. ரேஷன் டீ தூள் கூட நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து ரேஷனில் வந்து டீ தூள் வாங்காமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.